ஹாய் எவர்படி, தலைவரின் தாய் தந்தையரின் உருவத்தை வடித்த ரஜினி ரஞ்சித். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியும், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி ரஞ்சித். இவர் பூவலவாடியை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய கைவண்ணம் அற்புதமான கைவண்ணம். இவர் அருமையான சிற்பி அப்படின்னு சொல்லலாம். இவர் தலைவருடைய அப்பா அம்மா அவங்களுடைய அந்த திரு உருவத்தை அப்படியே அழகாக தத்துருவாக வடிவமைச்சிருக்காரு. அவ்வளோ அற்புதமாக அதை கொண்டுட்டு போய் லதா அம்மா கையில் கொடுத்து அவங்க வாழ்த்துக்களையும் பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுபோல் நிறைய உருவங்களை அற்புதமாக செதுக்கியிருக்காரு. தலைவருடைய அந்த ஜெயிலர் படம் அந்த ஃபஸ்ட் லுக்கை அருமையாக வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தெரிக்க விட்டுருந்தார். எல்லா சேனல்களையும் அவருடைய அந்த மரண மாஸ் ஃபோட்டோஸ் தான் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, தலைவருடைய பிறந்தநாள் அன்று அதில் பார்த்திங்கன்னா சன் பிக்சர் ஒரு அதிரடியாக ஒரு வீடியோ கிளிப் போல் வெளியிட்டாங்க. அதில் தலைவர் வந்து அந்த அருவாள் எடுத்து அப்படியே ஸ்டைலாக நிப்பிடுப்பார். அந்த ஒரு ஸ்டில்ல அவ்வளோ அப்படியே பக்காவாக அப்படியே அந்த ஒரு மரண மாஸ் ஸ்டில்ல அவ்வளோ அற்புதமாக செதுக்கி வச்சுருந்தார். இதை பாருங்கள், இந்த இது தான் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதுபோல் நிறைய தலைவருடைய உருவங்களை அவர் அழகாக செதுக்கியிருந்தார். இவருடைய அந்த கைவண்ணத்தை பார்த்து தலைவர் இவருக்கு தனியாக ஒரு ஆடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. கண்ணா, உங்களுடைய கைவண்ணம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஒரு நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ப்ராமிஸும் கொடுத்துருந்தாங்க அந்த ஆடியோவில். இப்பொழுது பார்த்திங்கன்னா தலைவருடைய தாய் தந்தையரை அழகாக அற்புதமாக முறையில் சிலை வடித்து அதை லதா மேடம் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இப்போது தலைவர் வீட்டுக்கு போய் அவங்க ஒரு மணி நேரம் பேசியிருந்திருக்காங்க இவங்கக்கிட்ட. அவங்களுடைய ஃபேமிலியை பற்றியும் இவரை பற்றியும், அது இல்லாமல் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி செய்ய ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உழைப்பு தான் முக்கியம், உழைப்பு பாருங்கள். தலைவர்கிட்ட இருந்து அழைப்பு வரும், தலைவரை சந்திக்க நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது தலைவர் யாருக்கிட்ட திறமை இருக்கோ அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறதில் குறை வச்சதே கிடையாது. அதுவும் இவர் வந்து நம்ம தலைவருடைய சொந்தம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.